ஒரு உயரமான மரம். அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டில் அது முட்டை போட்டிருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுட்டுது. சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தது. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை இட்டு வச்சுருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவை முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போட்டுது. ஏதோ அதால் முடிஞ்சது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல, எல்லாம் முட்டை தான். தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த முட்டையையும் அடகாத்து வந்தது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, குஞ்சு வெளில வந்தது, எல்லா முட்டைகள்லேருந்தும் வெளியே வந்துட்டுது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து வளர ஆரம்பிச்சுது. அந்த தாய் கோழிக்கு ஒன்றும் ஆரம்பத்தில் வித்தியாசம் தெரியல. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் வந்து ஏதாவது தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படி கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டுது. சிலது சேவல்கள் ஆச்சு, சிலது கோழிகள் ஆச்சு, அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாதான். தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போ அண்ணாந்து பார்க்குது, வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதை இது பார்க்குது. இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான். அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வந்து தான். ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்னையும் ஒரு ராஜாளி பறவையாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் உளவியல் நிபுணர் எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். நம்மால் வந்து எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியும், பல மடங்கு வேகமாகவும் செய்ய முடியுங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்லை. ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு கோழியை கண்டா பயம். ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழு அப்படிங்கிற நினப்பு. புழுவை கண்டால் கோழி கொத்தும் இல்லை, அதனால் கோழி எதிரில் வந்தால் இவன் நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனான், தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் இவனை தங்க வச்சு ஒரு வாரம் சிகிச்சையெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் நீ புழு இல்லை, மனுஷன், அதை மனசில் வச்சுக்கோ, தைரியமாக புறப்படு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். அவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருந்தது, அவ்வளவு தான். இவன் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்ட அப்படின்னாரு. எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருந்தது டாக்டர் அப்படின்னானான். நான் தான் சொன்னேனே, நீ வந்து புழு கிடையாது, நீ வந்து மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னாரான் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னானா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.